ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கன்ஃபார்மாக எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறமா இருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன மேட்ச் விளையாட போகிறோம்னா ஸ்னைப்பர் ட்ரேடிங் மேட்ச் விளையாட போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம தனியாக தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி எனக்கு எப்படின்னு தெரியல, ரஷ் பண்ணி விளையாட போகிறோனா இல்லை வந்து பீக் பண்ணி விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு எப்படி தெரியல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து ஸ்னைப்பர் ட்ரைனிங்கில் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கிடச்சிருக்க வந்து கன் வந்து பிஸ்டல் கன். பிஸ்டல் கன் வச்சுக்கிட்டு தான் வந்து நான் வந்து ரேப்பிட் ஃபயராக வந்து ஷூட் பண்ண முடியும். நான் ஸ்னைப்பர் கன் வச்சுக்கிட்டு நான் ஒரு புல்லட் நான் ஃபயர் பண்ணனா இன்னொரு புல்லட் ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இருக்கிற அப்டேட்டில் ரொம்ப வந்து லேட் ஆகும். ஏன்னா பப்ஜி வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்னைப்பர் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லேட்டாக தான் வந்து ரீலோடே ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த விஎஸ்எஸ் கன் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 20 புல்லட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்சின் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்டட் 20 புல்லட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டுருக்கலாம் ஒரு மேகசினில். அதனால் ஈஸியாக வந்து உங்களால் வந்து அடிக்க முடியும். இப்போ நான் விஎஸ்எஸ்க்கு தான் வந்து நான் வந்து தேடிட்டுருக்கேன் அந்த கன். இதோ இங்கே இருக்குது, எடுத்துடுறேன் விஎஸ்எஸ் கன்னு. இப்போ வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து இனிமேல் வந்தாலும் ஈஸியாக என்னால் வந்து அவனை வந்து டிஃபீட் பண்ண முடியும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, யார் ஃபர்ஸ்ட் எனிமே வந்து நம்ம கிட்ட வந்து மாட்ட போறான்ட்டு. இங்கே தான் பக்கத்தில் தான் இந்த பில்டிங்கில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பார்க்கலாம் எப்படி மேலே ரஷ் பண்ணலாமா இல்லை. ஓகே, ரஷ் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, மேலே போகலாம் இந்த சைடில். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி விஎஸ்எஸ் வச்சதுனால தான் வந்து அவரை வந்து ரேப்பிடாக வந்து நல்லா ஷூட் பண்ண முடிஞ்சு, அவனை டிஃபீட் பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ரேப்பிட் கன் வந்து நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களால் அடிக்க முடியும். ஓகே, இவங்கிட்ட நம்மளுக்கு தேவையான லூட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சைடில் வந்து போகலாம். ஜோனுக்கு வேறு போகணும். அங்கே வேறு ரெண்டு பேர் வேறு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தன் அங்கே இருக்கான் ப்ளூ கலர் ஷர்ட், இன்னொருத்தன் பிளாக் கலர். வாவ், நான் ரன் பண்ணணும். நாக்டவுன் ரெண்டு பேர் உடம்பில் ஒரு ஒரு புல்லட்டை வந்து நம்ம வந்து இறக்கிட்டோம். பார்க்கலாம் என்ன, வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே ஸ்கோப் அடிக்க முடியுமா இல்லை தெரியலையே. சரி பரவாயில்ல, அவனை விட்டு இந்த ப்ளூ சட்டைங்க, இந்த ப்ளூ சட்டை வரா. அவனும் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு ஜோன் வேறு வந்துக்கிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜோனுக்கு. எங்கேயாச்சும் மாட்டவனுங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓ, அந்த மடக்கிட்டு மலை. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போகலாம் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் அவங்களும் எப்படினாலும் ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஜோனுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம்னா வந்து அவங்கள ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ண முடியும். பார்க்கலாம் சான்சஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பீட் பண்ண நான் அங்கே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை ஸ்கோப்பிங் அதாவது அடிக்க முடியுமா? அடி, ஆச்சா, மிஸ் ஆகிட்டான். இன்னொருத்தன், ஓ, இன்னொருத்தம் உடம்புல ப்ளூ சட்டை உடம்புல ஒரே ஒரு புல்லட் மட்டும் இறங்கியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ அவன் நம்ம வேறு ஃப்ரீயாக வேறு இருக்கும். நம்ம இங்கே இருந்தால் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணலாம். நம்ம இந்த மரத்துக்கிட்ட போய் கவர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். ஸ்கூலில் வேறு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து சர்வைவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தனை முடிச்சுட்டா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். என்ன அவன் இப்படி லேக் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான்? வாவ் வாவ், வாட் எ ஸ்கில். அந்த பிளாக் கலர் எங்கேன்னு தெரியல, ப்ளூ கலர். அந்த மரத்துக்கிட்ட ஸ்கூப்பிங் அடி, சூப்பர் குட் ஷாட், சூப்பர். கார்னேட்டி, கார்னேட்டி தான் போ. அவனை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படியே அந்த பிளாக் போடுவானே. பிளாக் எங்கேன்னு தெரியலமே, பிளாக் எங்கே? ஓ, இந்த லெஃப்டில் இருக்கானா பிளாக்? பிளாக் ஒரு அடி அடி, அவ்வளோதான் முடிஞ்சது. பிளாக்கும் காலி, அவங்க டீம்மேட் ரெண்டு பேரும் காலி. இப்போ ஓகே, நம்ம ஜோனுக்கு வேறு உள்ளே வேறு ஓடணும். ஜோன் ரொம்ப நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வேறு ஒருத்தன் வேறு இருக்கான். ஓகே, ஓடுறான் கைப்புள்ள.
ஆயிடும், நம்ம அதுக்குள்ளே வந்து மேலே போயிடுவோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. ஓகே இருங்க, மெடிக்கேட் போட்டு பார்க்கலாம். ஃபினிஷ் ஆகுது. 1-0. ஓகே, ஓடு 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 ஓடு. 3-kill, சூப்பர். ஓகே, ஃபஸ்ட் எய்ட் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் நிறைய இருக்குது, பட் ஆனால் அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணுவேன் கரெக்டாக. ஓ ஓகே ஓகே ஓகே, போயிடலாம் போயிடலாம், நம்ம போயிடலாம், நம்ம எப்படியும் போயிடலாம். கிட்ட வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டாக யூஸ் பண்ணி சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். இன்னும் எத்தனை பேர்? 5 பேர் அலைவில் இருக்காங்க, என்னையும் சேர்த்து இந்த 4 பேர் தான் இருக்காங்க. 2 டீம் நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே உள்ளே போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். எஸ் உள்ளே ஃபைனலாக வந்துட்டோம். ஓகே ஃபஸ்ட் எய்ட் கிட்ட போட்டு நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், எனர்ஜி ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓகே இன்னும் ஜோன் வர வருது, அங்கே வர ஒரு ஷார்ட் அவுட் வருது. இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் முக்கியம் இல்லை, வேகம் தான் முக்கியம். நம்ம ஏரியா உள்ளே ஓடிடுது, ஜோனுக்கு உள்ளே ஓடிடுது. இங்கே வேறு ஒருத்தவரை இருக்கான் வேறு, அவன் நம்மளை பார்த்தானா நம்மளை ஹெட்ஷாட் அடிப்பான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. விஎஸ்எஸ் வெயில் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, அடிக்க முடியுமா? மிஸ் ஆகிட்டா. சார் ஓகே, இன்னொரு புல்லட் இறக்கி பார்க்கலாமா? அடித்து பார்க்கலாம். ஓ, ஒரு புல்லட் இறங்கிடுச்சு, ஒரு புல்லட் இறங்கிடுச்சு. இப்போதைக்கு ஆனால் ஜோன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவனை அடிக்கிறது மெயின் இல்லை, இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போய் நம்ம சர்வைவ் ஆகணும், அதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஓகே இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க லைஃப்பில், நம்மளையும் நம்மளை சேர்க்காமல் ஜோன் உள்ள ஓட்டலாம். இங்கே வேறு ஒருத்தன் வேறு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த கல் பிஹைண்டில். பார்க்கலாம் உள்ளே போய் நம்ம பீக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிக்கலாம். இருங்க ஓகே, அவ்வளோதான் பீக் ஆகிட்டோம். அங்கே வந்து 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ 3 பேர் தான் வந்து அலைவு, என்னையே சேர்த்து 2 பேர் தான் அங்கே இருப்பாங்க. ஜோன் வர வந்து டெட்டனில் ரைட் ஹேண்ட் சைட் டெட்டன் இருக்கும், பட் நான் இங்கே 2 பேர் நான் பார்த்தேன். பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக. அதோ இங்கே தெரியுறாங்க பாருங்கள். ஓகே ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாம், எழுந்திருந்த முடி ஷார்ட் டெமால். ஓகே சூப்பர். இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான். ஓ ஐயோ, நல்ல பிளேயராக இருப்பான் போல், நம்மளை வந்து அடிச்சிட்டான் ஃபுல்லாக. ஓகே எனர்ஜி எத்தெல்லாம் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கலாம். ரிவைவ் ஸ்மோக்கை போட்டு ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவனை வந்து முடிச்சு அவனை எப்படியாவது. ஓகே பார்க்கலாம், இவங்க ரீலோட் பண்ணலாம். அவன் அங்கே தான் இருக்கான், பார்க்கலாம் மூவிங்லேயே இருக்கான் அவன். எப்படி அடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஓகே ஒரு புல்லட் இறங்கிடுச்சு, செகண்ட் புல்லட் எங்கே இருக்கான்? அவ்வளோதான், செகண்ட் புல்லட் முடிச்சுட்டு நம்ம சிக்கன் டின்னர். ஓ ஓ ஓ ஓ, சூப்பர் 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 மேட்ச் இது. ஒரு செலிப்ரேஷனை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வந்து டாப் 1ல் வந்திருக்கோம், 5 கில் எடுத்திருக்கோம். ஓகே குட். இதே மாதிரி வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வின்னர் சிக்கன் டின்னர் அடிக்கிறதுக்கோசரம் வந்து அர்ச்சனா வந்து விளையாட ட்ரை பண்ணுறேன் நல்லாவே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மேட்சோட எண்டப் பண்ணுறோம். ப்ளீஸ் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. உங்களுக்கோசரம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்மாக நல்லா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகின வீடியோ வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நான் வந்து தரதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போட்டு நான் உங்களுக்கோசரம் விளையாட ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எண்டப் ஆகிறேன். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். சைனிங் ஆஃப். ரிவைவ் பண்ணடா டீம்லேருந்து கிரி பேசுகிறேன்.